It will not get then other feedback is lady. Hey, hello everybody. Hi and welcome to DD's birthday live. என்னடா வந்து சரித்திரத்துல முதல் முறையா டிடி வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்காம வேற யாரும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து டிடி இந்த பக்கம் இருந்தாதான் முடியும். ஹாப்பி பர்த்டே டிடி. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. என்னன்னா வந்து அவங்களுக்கு பர்த்டே, அவங்க வந்து ஒரு வயசு ஜாஸ்தியா இருந்தாலும் இன்னைக்கும் பார்க்க அவ்வளவு இளமையா இருக்கக்கூடிய டிடி, விஜே டான்சர், ஆக்டர், டாக் ஷோ ஹோஸ்ட். டிடியோட இன்னும் நிறைய பரிமாணங்கள் வந்து நம்ம எத்தனையோ வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு இன்னைக்கு டாலியோட எவ்வளவு வருஷமா யூ ஹேவ் பீன் ஆன் ஸ்கிரீன்? 17 இயர்ஸ். நோ யா, சி 17 இயர்ஸ் தான் நம்மள வந்து ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் நிறைய இடங்கள்ல என்டர்டெயின் பண்ணிருக்கிற டிடியோடைய ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் வந்து நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாய் தேங்க்யூ எல்லாம் சொல்ல போறோம். பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் யுவர் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் வீடியோ. தேங்க்யூ. ஸோ அந்த மியூசிக் வீடியோவை பார்த்து வாவ், இது நாங்க எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர், வாஸ் எ பிக் சர்ப்ரைஸ். ஏன்னா அதோட ஒரு மேக்கிங் ஸ்டில் எதுவுமே நான் வந்து பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் வந்து வாவ், ஒரு மியூசிக் வீடியோ அண்ட் டொவினோ தாமஸ் கூட அந்த மாதிரி டூல வந்து அவர் வில்லன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து அவரை ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன் உங்களோட பார்ப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஹவு டு த மியூசிக் வீடியோ ஹேப்பன்? டெல் அஸ் ஹவ் உலவிரவு ஹேப்பன். உலாவிலும் இரவு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் யாரெல்லாம் அவங்க டைம் கொடுத்து இந்த எஃபி லைவ் வந்திருக்கீங்களோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் பி ரியலி 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 லைக் டு தேங்க் யூ டைம். ஏன்னா வந்துட்டு நான் இந்த எஃபி லைவ் ரொம்ப ஹாப்பியன்ஸ் அந்த வேண்டா யாருன்னா வருவாங்களா வேண்டா வச்சிருங்க அப்படின்னு ரொம்ப நாளா டபாய்ச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தேன். அட்லாஸ்ட் நீங்க என்ன பூச்சி போட்டாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பண்றேன். சோ ஹோப்ஃபுல்லி ஆல் நைஸ் பர்சன் டோன்ட் பி ஓகே சார், யூ வாண்ட் டு டு இட், உங்க இஷ்டம், உங்களுக்கு பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாம், ஆனா அது எல்லாமே உங்களை தான் சேரும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணுங்க. சோ குட் பேட் அக்லி எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. சோ அது சொல்லிட்டா என்ன பிரச்சனைனா, ஐயோ இப்ப நம்ம குட்டா தான் பண்ணியாம, ஏன்னா நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு கூப்பிட்டுட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அவரை வி கான்ட் லெட் ஹிம் டவுன்ல? எனக்கு அந்த மாதிரி ஐ ஹேவ் அ ப்ராப்ளம்ஸ். யாராவது நம்ம நம்பிட்டாங்கன்னா அவர் தான் முடிஞ்சது, கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நம்ம வந்து போர்க்கொடி தூக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. அதனால வந்துட்டு சோ ஐ வாஸ் லைக் வெரி பர்டிகுலர் சாருக்கு எப்படியாவது யூனோ நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், சார் வந்து இது நம்மளை சூஸ் பண்ணிருக்காங்கன்னா. And yeah, there was a suggestion, yaar indha mai play panna male lead appu kekku, there is somebody you know who's popular, so, I mean who's an actor, so that you know ange endha ivan neenga kooptu pandra maadhiri irukku. And that's how Tovi came in, because Tovi oda ungalku they had good relationship. So ana na Tovi anikitha paartha. Oh okay. Yeah, just I enga avana theriyave theriyadhu tamil industry la yara irundha at least konjam nee ennu mattum enna mattum ide kaapathirukku appdi sollirukla adha anikku adhu mudiyala ena Tovi na paathe illa avana hi I did I know you been or yes sir okay sir ipo enna pandrathu ivaru vechikittinaama appdi. But he was absolutely sweet, rumbo sweet, rumbo, konjam quiet person avaru. Okay. And but rumbo periya star of course, ungalukku theriyum Malayalam la. So andha vagaila, so how do you like your music video experience? ட்ரெண்டிங்ல அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமா ரொமான்ஸ் அது வந்து கண்டிப்பா நிறைய பேசுறவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க ரொம்ப நிறைய பேசுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த வெக்கம் இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனா ரொமான்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வந்தோடனே நமக்கும் வெக்கமா சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சில பேர் லைக் வெரி சர்ப்ரைஸ், என்னப்பா உங்ககிட்ட இவ்வளவு லவ் இருக்கா, இன்னைக்கு தெரியவே இல்லையப்பா, சும்மா இருப்ப நானே அங்க கிட்னிய காணும் தேடுங்க காணும் தேடுங்க அந்த டோர்ல நின்னு அப்படியே ஐஸ் எப்படி பாத்துட்டு இருக்கிறது அன்னைக்கு வா நைஸ் சூப்பர் அதெல்லாம் சார் சொல்லி கொடுத்துருந்தா. Okay. So you also share your birthday with Shivakarthikeyan. So you want to wish him? Yes, of course. Very, very, very happy birthday.
To me and to you, to us, Shiva. Hashtag wooden pirappu. Ama, na yepu bhi kuch alpama abda. Net kuda message kani kwa voice nura ma. Didi, naali ki namag happy birthday. Didi, naali ki namag motivate kani kwa. So, Shiva, yes, namag ki nike happy birthday. Namag ide mare happy ya, joy ya. Yellare mental aki. Adada, yenga kude erkla onga. Makkala nana sallu. Tuduwe mata, onga la nana entertain pano. But yengro close friends andi ide mare mental aki. Adada, yengro diye. என்ன இந்த பர்த்டேவோட ஸ்பெஷல் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் மார்னிங் நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி எனக்கு மெசேஜ் பண்றவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ண பாக்குறேன் அண்ட் எனக்கு ட்வீட் பண்றவங்களுக்கு எல்லாம் நான் ரிப்ளை பண்ண பாக்குறேன் ஸோ அதுலதான் மேஜர் ஜங்க் ஆஃப் டைம் போகுது பட் ஆனா ஐம் நாட் அட் ஆல் கம்ப்ளைனிங் ஏன்னா எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி ஒரு லக்கி ஒரு பிளெஸ்ட் ஃபீலிங் இருக்கும் எவ்ரிபடி இஸ் விஷிங் அவங்க எல்லாம் அவங்க டைம் எடுத்து அவங்க வந்து அந்த டூ மினிட்ஸோ இல்லை ஒன் மினிட்டோ எடுத்து டைப் பண்ணி விஷ் பண்றாங்கன்னா ஐ திங்க் ஐ ஓ பேக் டு தேம் யூனோ நம்ம நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அதுதான் காலையிலேருந்தே பண்ணிட்டு நடுவுல ஒரு குட்டி சர்ப்ரைஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெளியில கூட்டிட்டு போய் ஸ்டார்பக்ஸ் இப்போ போய் ஸ்டார்பக்ஸ் போறீங்க அப்படின்னு ஒரு கேட்டாங்க போடல கூட நாங்க யூத் அப் தான் இருப்போம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டியர் அக்கா வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்டிங் டு ஜாயின் வித் தல நீங்களே வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ தலையோட பாக்குறோம் என்னோட தலைவியோ சேர்த்து பாக்குறோம் சூப்பர் ஷிவா ஐ லவ் யூ சோ மச் மிஸ்ஸிங் யூ இன் ரியாலிட்டி ஷோ பிளீஸ் கம் பேக் அக்கா யூ ஆர் சச் எ ஸ்வீட் பர்சன் நான் கூட ரொம்ப மிஸ் பண்றேன் பிளேசிங் மை செல்ஃப் ஒரு ரியாலிட்டி ஷோ கொஞ்ச நாள் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு டாக் ஷோ பண்ணேன் நெக்ஸ்ட் அகேன் ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பண்ண போறேன் மை நெக்ஸ்ட் டெலிவிஷன் ஷோ இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரியாலிட்டி ஷோ இது வரைக்கும் பண்ண ரியாலிட்டி ஷோ மாதிரி இல்ல இட்ஸ் எ நியூ ஷோ ஸ்டாரஜெயில பாருங்க ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் டெல் அஸ் டெல் மீ ஹவ் யூ லைக் இட் ஓகே வி ஆல் வில் பீ We're all waiting for that. Super, yeah. nice. Super. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா யூஸ்வலி வந்து அன்புடன் டிடி காஃபி வித் டிடில நீங்க வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க சோ இன்னைக்கு வந்து உங்களோட ஒரு கேம் வந்து நாங்க விளையாட போறோம் படத்தை பார்த்து கதை சொல்லு அப்படின்னு சோ அந்த போட்டோவை திருப்பி எல்லாரும் வந்து இந்த போட்டோட ஹிஸ்டரி இது அப்படிம்பாங்கல்ல சோ அது வந்து நம்ம இன்னைக்கு டிடியோட விளையாட போறோம் But these are all your memories. Yeah, so, I know. What's the problem, Anjali? I will tell too many things. Now, we'll start off with number one. Hello. Correct? Shahrukh Khan photo. So, how did this happen? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார் வந்து போது அப்போ வந்துட்டு நான் பார்ட்டில தான் சார் பார்த்தேன் சோ நிறைய பேர் இருந்தாங்க அப்போ வந்துட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் நா சார் பிக்சர் He just hugged me and we took a picture. ரொம்ப லேட் நைட் இது வெரி டயர்ட் நாங்க வந்துட்டு ஐ திங்க் ஒரு மூணு நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நொந்து போயிருக்கோம் பட் ஆனா அப்ப கூட அவர் வந்துட்டு Yeah, no, I've yeah, heard, see, yeah. நமக்கு வந்து ஷாருக் கான் இல்ல பட் அவருக்கு வந்துட்டு எவ்வளவு
வாழ்க்கை ஃபுல்லா பிக்சர்ஸ் தான் எடுத்துப்பாரு. பட் இருந்தாலும் என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் பிக்சர் எடுக்கமே எவ்வளவு ஸ்வீட்டா ஹக் பண்ணி ஒரு பிக்சர் கொடுத்தாரு. வெரி ஸ்வீட். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இது என்னோட ஃபர்ஸ்ட் பிக்சர் வித் சார். ஓ ஓகே. நைஸ். கோ டு தி நெக்ஸ்ட் பிக்சர். ஆ எல்லாரும் வந்துட்டு டிடி வந்து இப்ப ஆக்டிங்குள்ள வந்திருக்கீங்க, இப்ப ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து அப்ப படிச்சுட்டு இருக்கும் போதே நலதமயந்தில யூ டன் ஒன். சோ டெல் அஸ் ஹவ் திஸ் ஹேப்பன்ட். இந்த ரெண்டு படம் மட்டும் பண்ணேன் பிகாஸ் ஐ நோ ஜெடி ஜெடி சார் வெரி வெல் அண்ட் ஆஃப் கோர்ஸ் மௌலி சார் ஆல்சோ வெரி வெல். அதனால ஐ காட் திஸ் இஸ் எ வெரி ஸ்மால் ரோல் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி வெரி யங் அப்போ. ஐ திங்க் அண்ட் இதுல வந்து மேடி சார் எனக்கு இங்க இருந்து தான் பழக்கம் அண்ட் மேடி சாரோட ஷூட்டிங் பண்ணுவோம். அப்பவே ரொம்ப கைண்டா இருப்பாரு, கூப்பிட்டு ஏதாவது உட்கார வச்சு பேசிட்டே இருப்பாரு, கதை பேசிட்டே இருப்பாரு, தான் போறதே தெரியாது சாரோட இருந்தோம்னா. சோ அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரெண்டு உடன் பிறப்புகளும் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் வந்து எங்களோட லைஃப்ல நாங்க மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப். நாங்க வந்து ஹாங்காங் போன போது இந்த ட்ரிப். அண்ட் ஹாங்காங்ல வந்துட்டு ஒரு அது என்னது லைக் தீம் பார்க் பார்க்குக்கு போயிருந்தோம். பா இந்த டீம் அங்க வந்து யாரும் பெருசா தமிழ் ஆளு அவ்வளவா இல்ல. நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. எங்க கூட்டிட்டு போன ஒருத்தங்க தான் அந்த வீடியோ படம் இப்படி சுத்தும். அது சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 9-10 டைம் சுத்துது. சோ அவர் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன ஓவர் திங்கரா மேல போயிட்டு வந்துட்டு திரும்ப போறேன் ரெண்டாவது வாட்டி சுத்துறது அவருக்கு ஒரு கிவன் டைம் அவருக்கு நான் எடுத்து எடுத்து கொடுப்பேன். அவரு கலாச்சாரம் இருப்பாரு, ரொம்ப சந்தோஷம் ஜாலி டைம். இதெல்லாம் ரொம்ப ஜாலி டைம் எங்களோட. அங்க ஒரு சாக்கோ பார், இங்க ஒரு கார்னிட்டோ மாதிரி வாங்கி அந்த ஐஸ்கிரீம் கூட அடிச்சுட்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு அதுல இருந்து ஜாலியா இருக்கும். அண்ட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப திட்டுவோம், அதான் ரொம்ப அசிங்கப்படுத்துவோம் அவங்கள. அதெல்லாம் யாரா கேட்டாங்கன்னா வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி எங்களோட டைம் பாஸே அப்படிதான் அப்படிதான் இருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அவர்கிட்ட நின்னுட்டு நான் கேட்டேன், சார் நான் ஒரு பிக்சர் அப்படின்னாரு. உடனே நான் கீழே உட்கார்ந்தேன். என்ன கீழே உட்காருங்க, இங்க உட்காருங்க அப்படின்னாரு. அந்த போட்டோ எடுத்தேன். இல்லன்னா நாம எப்படி உட்காருவோம், எனக்கும் பர்த்டே ப்ளீஸ் விஷ் பண்ணுங்க. Shahrukh Khan again. God. It was one of my most favorite moments. And அன்னைக்கு அந்த ஆடிட்டோரியம்ல இருந்த எல்லாருமே வந்து so angry with me because I got to dance. Nobody else. எல்லா ஆக்டர்ஸும்
உனக்கு இப்போ இந்த டார்க் தேவை அந்த ஃபர்ஸ்ட் போட்டோக்கும் இதுக்கும் எவ்வளோ எவ்வளோ வருஷம் நெக்ஸ்ட் இயர் ஓகே ஸோ அங்கேருந்து ஓடி போயிட்டு அவர் ஆடிட்டு இருக்காரு வேற யாருமே ஆடல ஏன்னா ஐ திங்க் ரேமான் சார் இருந்தார் பக்கத்துல எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஆடல ஒவ்வொரு எடுத்து ஒரு பிளெஸிங் மாதிரி உள்ளே போட்டுப்பேன் ஒன் பை ஒன் எடுத்துப்பேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ சோ மச் வெற்றி வேணும்னா நீங்க வந்து ஒரு 5 இயர் பிளான் வைக்கணும் அதுக்கு நீங்க ஸ்டிக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா தஷ்மா அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலன்னு கூட தெரியாது ஏன்னா அதெல்லாம் நான் படிக்கிறது கிடையாது பட் ஆனால் ஐ திங்க் என்னோட சென்ஸ் எல்லாம் வந்து என்ன நான் பார்க்குற பீப்புள் தான் என்னோட டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே எனக்கு பெரிய ஸ்ட்ரெங்க் ஸோ அவங்க அண்ட் யூ நோ என் கூட இருக்கிறவங்க அவங்க அவங்கள பார்த்தே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படிதான் ஓகே ஸோ நோ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அண்ட் ஆல் தட் How did this happen? When did this happen? This was துப்பாக்கி டைம் ஷூட்டிங்ல சார் ஹெட் கம் ஃபார் ஒரு இன்டர்வியூ நினைக்கிறேன் ஜேடிவிக்கு ஸோ நான் பக்கத்து சைட்ல ஐ வாஸ் டூயிங் அனதர் ஷோ ஸோ வந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கேரவன் குள்ள போயிட்டாரு அதுக்கப்புறம் ஸோ சாரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேரவன் வாசல்ல வெயிட் பண்ணேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணேன் யாரும் பார்த்தா முருகதாஸ் சார் அவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நெக்ஸ்ட் சார் நீங்கள் எடுத்து முடிச்சு பண்ண எடுக்கிற அப்புறம் உள்ள போய் அவர் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் உள்ள தளபதி சூப்பரா இருக்கு தளபதி பாட்டு பார்த்தேன் தளபதி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஐ மீன் அந்த ட்ரெயில ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நீங்க படம் வந்து நடிக தளபதி நாங்க வந்து ஹிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ல நீங்க வந்துட்டு நான் இதையா சொல்லு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணதுண்டா ஏதாவது சொல்லி இவரு பார்த்தா எனக்கு அவ்வளவா பேச்சு வராது பட் ஆனா கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டு ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் ஹோல்ட் பண்ண லைக் ரீசெண்டா அது என்ன மெஸ்ஸல் ஆடியோ லான்ச் பார்க்க போயிருந்தேன் சொல்லு உட்காந்து ஃபுல்லா பார்த்தேன் ஸோ அப்போ உள்ள நான் வந்து 6:00 ஷோ 6:30 ஷோ நாங்க அப்போ 6:00 சார் வந்துருவாங்க நாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லை நான் 5:30 போய் அந்த ஆடிட்டோரியம்ல உட்கார போறேன்னு சொல்லிட்டு நான் 5:40 போனேன் பார்த்தா 5:30 சார் வந்து அந்த வாசல்ல நின்றுட்டு இருந்தாரு ஸோ உள்ள போனேன் ரொம்ப அழகா இருக்கீங்க அந்த ஒயிட் ட்ரெஸ்ல அப்படின்னு சொன்னேன் ஓகே தேங்க்யூ போய் உட்காந்துருப்பேன் யூனோ எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு டான்ஸ்ல இருக்கும் ஒரு லைன்ல குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நான் அப்படியே எனக்கு வந்து அப்படியே மனப்பாடமா என் மனசுல இருக்கும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவரோட ஆக்டிங் அவ்வளவு பிடிக்கும் Huge. Super. Nice. If any book is to be gifted, mm-hmm. which will you select? Abdina, Prashant Tamira Bharani. To whom? To you. Oh, if to myself. I could give you a gift.
என்ன புக் தமிழ் புக் கொடுங்க, கதை புக் கொடுங்க. தட்ஸ் வாட் ஐ லைக் டு ரீட். எனக்கு அம்லி மாமா ரொம்ப பிடிக்கும். இப்ப கிடைக்க மாட்டேங்குது அம்லி மாமா, பட் ஒரு காலத்துல அம்லி மாமா ரொம்ப வாசிப்பேன். அப்பெல்லாம் ஸ்கூல் டைம்ல நிறைய ஷூட்டிங் இருக்கும் போதெல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் போவோம்ல, அப்பெல்லாம் நான் வந்து அம்லி மாமா தான் வாசிப்பேன். சோ இஃப் யூ கெட் டு ஹேவ் இஃப் யூ கெட் அம்லி மாமா ஜஸ்ட் இருந்துச்சு. So, how was the experience season 1? Coffee with Didi, whole pattern is varying. So, and the whole approach to that show is different, different mindset when on the show. So, that's why Anbud and Didi, you should feel loved. That's why I said, underlined line is make people feel loved. So, I said, the guest is coming, everyone is coming, the best side is coming, society is coming, nice things are coming. ஒரு 5 minutes வெளியில போட்டு அதை அப்படி பரவி அந்த அந்த ஷோ பார்த்து நீங்க வந்து அப்படியே அப்படிலாம் நீங்க சொல்ல யூ ஷுட் ஜஸ்ட் ஃபீல் நைஸ். அதுதான் என்னோட இதுவா இருந்தது. நாட் ஈவன் ஒன் பர்சன், நாட் ஈவன் ஒன் கெஸ்ட் அங்கே வந்து யாருமோ இல்லைன்னா வந்துட்டு ஆடியன்ஸா வந்தவங்க யாருமே வந்துட்டு திரும்பி போகும்போது தே டிட்ன்ட் ஃபீல் ஐயோ என்னடா இது போரிங் அப்படிலாம் இல்லை. தே ஜஸ்ட் ஃபெல்ட் சோ லவ்ட் அண்ட் அவ்வளோ சந்தோஷமா அவங்க திரும்ப போனாங்க. ஐ திங்க் அது சேகரிக்கிறதுக்கு தான் நான் அந்த ஷோவே பண்ணேன். அதுதான் எங்களோட மோட்டோவா இருந்தது அந்த ஷோ பண்றதுக்கு. ஐ திங்க் நைஸ் நைஸ் குட் பார்ட். எவ்ரிபடி வில் ஃபீல் நைஸ் அபௌட் இட். யா, வில் ஃபீல் பாசிட்டிவ் அண்ட் see that's the show or objective of Nina then it's nice, very nice. Okay, ikka oru oru alagana oru request vandirukku. Julie Maria Das, Didi Big Boss 2 neenga veetukulla ponom appdi solranga. Never. Na actually ungalukku kelvi ezhuthi vechiruken. See, Big Boss 2 kulla Didi pona enna nadakkum? Sandaya, சமாதானமா, இல்ல ஒரு நாட்டாமையா நீங்க வந்து தீர்ப்பு சொல்றீங்களா? நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போவேன். நான் அவ்வளோ பயந்த ஒரு ஆளு, நான் பிக் பாஸ் எல்லாம் போய் கிரேட் ரெஸ்பெக்ட் டு ஆல் தி பீப்புள். உங்க பிக் பாஸ் குள்ள இருந்த எல்லாருக்குமே அதுக்குள்ள போனவங்களுக்கு வந்து கிரேட் ரெஸ்பெக்ட். ஏன்னா எனக்கு அந்த பயம் தைரியம் இல்லை, நம்ம மேல கேமரா போடுவோம்லாம் எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. பட் அவ்வளோ தைரியமா அது அவ்வளோ போல்டா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் கைஸ், யூ நோ, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி உங்க கூட சண்டை போடுறதுக்காக எங்க பிரேமா இருக்காங்க. அட போங்கப்பா, லைவ் வந்து எங்க கூட பேசாம நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க. பிரேமா, ஹாய் பிரேமா. ஹாய் பிரேமா. பிரேமா காசிபநாதன், காசிபநாதன் பிரேமா. ஐ அம் சோ சாரி பிரேமா, நம்ம தனியா போன் பண்ணி உங்க கிட்ட சூப்பர். ஓகே, இப்ப வந்து உங்களோட அன்புடன் டேடியிலாம் வந்து நெவர் ஹேவ் ஐ எவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் நீங்க விளையாடுங்க. எங்களுக்கு வந்து பாங் எல்லாம் வைக்கிறதுக்காக இது இல்லங்கறதுனால உங்களுக்கு ஒரு மணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நான் வந்து நெவர் ஹேவ் ஐ எவர் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கேட்பேன். இது வந்து உண்மை அப்படின்னா நீங்க வந்து பிரியா வாரியா ஸ்டைல்ல கண்ணடிக்கணும், போய் அப்படின்னா மணி அடிக்கணும். எப்படி அந்த ஸ்டைல் எப்படி கிடைச்சு? ஆமா, நமக்கு வர கண்டிக்காது, அதுக்கு அவங்க கண்ணா எடுத்து சொல்ல முடியாது. ஓகே, சோ நெவர் சொன்னது எதுவுமே கிடையாது. பட் பொருள் எதுவும் நான் உடைக்கல. பட் ஆனா ஐ திங்க் ஒரு வாட்டி நானும் என் தம்பி என் கசின் ரீஷ்னான்னு நாங்க மூணு பேரும் விளையாடிட்டு இருக்கும் போது ஏதோ சின்ன வயசுல கல் எடுத்து இப்படி இப்படி கொடுத்து விளையாடிட்டு இருந்தோம். ஓகே, என் தம்பி வாங்குறதுக்குள்ள கல்ல எடுத்துட்டு போட்டேன், அது அவன் கால விழுந்து கால விரல் உடஞ்சி ரத்தம் பறந்து உடைச்சிருக்கேன். உடைச்சிருந்தேன் கண்ணடி அதுக்கு வந்து இது இப்ப வந்து எந்த படம் தெரியுமா சொல்றேன். அந்த படத்துக்கு போயிட்டு நாங்க எப்பவுமே பெரிய கும்பலா போவோம். ஜேடிவில இருந்து எங்களோட ஃப்ரெண்ட் அமைப்பா, நான் அந்த செலம் ஃப்ரெண்ட். சோ உங்களுக்கு தெரியாது பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொன்னது அந்த 10 பேர் அதுல இருக்கிறவங்க. சோ வந்துட்டு அவங்களோட போன போது வந்துட்டு
கொடூரம் படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் 4 என்னமோ ஏதோ அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஏதோ சாக போறான் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வீட்டுல உங்க அம்மா வேலை கொடுக்க மாட்டாங்களா உங்களுக்கு? அது எதுக்கு ரெண்டு உங்களுக்கு கரெக்டா எழுதுங்க. ஓகே, ராயன் மணி பூவை அவர் வந்து கேக்குறாரு, வீட்டு வேலை எல்லாம் நீங்க செய்வீங்களா, உங்க அம்மா வந்து உங்களை செய்ய சொல்லுவாங்களா? இல்ல, ஆக்சுவலி நான் எனக்கு வந்து சமைக்கவே தெரியாது. அதுக்கு காரணம் ஏன்னா என்னோட பாட்டியும் என்னோட அம்மாவும் தான், ஏன்னா அவங்க நான் சமைக்க சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி கொடுக்கல. ஸோ ரொம்ப ஹேண்டிகேப்டா நான் இப்போ ஃபீல் பண்றேன், ஏன்னா என்னோட லைஃப்ல என்னோட சமையல் கிளாஸுக்கு போட்டாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல, 4-5 years back. சரி, எப்படியாவது சமையல் கத்துக்கிட்டோம் ஒரு சர்வைவருக்குன்னு. ஆனா ஐ திங்க் அவங்க 42 இயர்ஸ் டீச் பண்ணிட்டாங்க சமையல். பட் அந்த கிளாஸுக்கு போய் அவங்க ஒரு நாள் அழமிச்சிட்டாங்க என் டீச்சர். ஏன் விடுறீங்க அப்படின்னு பார்த்தா, என்னோட 42 வருஷ டீச்சிங் சர்வீஸ்ல இந்த குக்கிங் கிளாஸ்ல தூங்கி வந்து பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப சின்சியரா, ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்துறோம், ஓகே, அதுக்கப்புறம் கடுகு கடுகு கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வெங்காயம், அப்புறம் 4வது தேவசம் இருங்க இருங்க எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு தேவை அவ்வளோ முடிஞ்சிருமா, மிஸ் பண்ணிட்டு அந்த ஆர்டர் மிஸ் பண்ணி இப்படி கொஞ்ச நேரம் பாப்பேன். ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களையே ஒரு கிளாஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. புது உண்மை. உங்களுக்கு அடுத்துதான் இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, when will you act in the 25th film அப்படின்னு கேக்குறாங்க. டியரி 25 எப்போ வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆஷிஷ் ஜஸ்வந்த் வந்து, டிடி மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட், ஸ்பீக் டூ வேர்ட்ஸ் இன் மலையாளம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. I'm his good old friend, let me see. Ashish Jaswant. Okay. Tarleha. Ashish, Ashish, Ashish. I think I know him. Nikki Dakkan and Nyambu Varamari. Malayalam Dane. I guess I know him. Okay. My good old friend, Potukare. ஆமா, ஆனா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரொம்ப குட்டியா இருக்கா, அதுல வேற நீங்க பாதிதான் இருக்கீங்கிறதுனால கரெக்டா எங்களால கண்டுபிடிக்க முடியல. Yeah, speak to words in Malayalam. എന്താ ഞാൻ എന്താ പറയാ, എനിക്ക് പെട്ടെന്ന് ഒന്നും പറയാൻ പറ്റുന്നില്ല. പക്ഷെ താങ്ക് യു, വളരെ നന്ദി. നാട്ടിലൊക്കെ സുഖാണോ? സുഖാണോ? ഭക്ഷണമൊക്കെ കഴിച്ച? Wow, nice, very nice. At home we speak Malayalam with them. So, oh, yeah. Oh, that's how. Nice. Okay, cool. Getting back to the game. Never have I ever tried to cut my own hair. Try பண்ணிருக்கீங்களா? Yes. Yeah. Yes. Okay. உங்களுக்கு நீங்களே ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணது இல்லையா? உங்களுக்கு இப்பதான் வந்து டிடி பிளீஸ் ஒரு பாட்டு பாருங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இந்த லைவ் முடிய வரைக்கும் நிறைய பேர் இருக்கணும் அப்படின்ற போயிட போறது. Slap? I think yes, I've been slapped once I was in school for my friend. நான் என் ஃப்ரெண்டுக்காக ஏதோ பேச போன போய் என்ன அரைஞ்சிட்டாங்க, பெரிய லைட்டா சண்டை. உடனே அற வாங்கினதுல பிரச்சனையே ஆகல ஆக்சுவலி. ஆனா அற வாங்கினே குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு அது வேற டிபார்ட்மெண்ட், சோ அவ வந்துட்டு என் ஃப்ரெண்ட நீ அடிச்சுட்டு, என் ஃப்ரெண்டு ஷீபா அவ வந்துட்டு ஒரு சண்டையை போட்டா, அடி வாங்கினேன் நானே போயிட்டேன், அடி வாங்கினேன் அடி வாங்கினேன் இவ்வளவு பெருசு பண்ண.
அதுவே அப்புறம் என்ன ரொம்ப தின்ன உனக்கு கிளாஸ் வந்த வராதா, நீ எப்படி ஆடி வாங்க ஒரு அவன் அடிச்சிருக்காங்க, அது எதுவும் அது அடிக்கணும் கூட அடிக்கல, அந்த பொண்ணு வேற ஏதோ வேற என்னென்னமோ அவனுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல, அது டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதே பிடிக்காதுங்க, துருவ நட்சத்திரம் ட்ரெய்லர் ரிலீசிங் வீரராகவன் கேக்குறாரு. ஹே வீரா, நைஸ் குவெஸ்டன். ஐ திங்க் சார் என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணிப்பாரு, இந்த சம்மர்ல தான் அந்த படம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சம்டைம் லைக் 3 weeks பிஃபோர் ஆர் 15 days பிஃபோர் த ரிலீஸ் உங்களோட ஃபேவரட் சியான்சரோட அந்த ட்ரெய்லர் ரிலீஸ். கார்த்திக் லவகுமார், திப்பா யூ பெட்டர் சே ஹாய் டு மீ, ஐ அம் யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட் டு. ஓ கார்த்திக், தேங்க் யூ கார், காலேஜ் ஃப்ரெண்ட். ஓ யா, நவ ஷீஸ் நாட் இன் இந்தியா, சோ ஹாய் கார். குமார் ராஜா திவ்யதர்ஷி என்ன பேசுறீங்க, போன் பண்ணி மேடம் நீங்க சிம் கார்டு வாங்குறீங்களா, மேடம் நீங்க வந்து பர்சனல் லோன் வேணுமா, அதெல்லாம் திட்டமாட்டேன், நீங்க வேற ஒண்ணு எங்களுக்கு மேடம் ஏதாவது நாங்க வந்து இனிமே தரோம், ஃப்ரீயா தந்தா கூட என்னால வச்சுக்க முடியாது, ஒரு பொண்ணு நிறைய இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, டைம் பாஸ் ஆகட்டும் பாவம் அவங்கன்ட்டு. ஸ்பெஷலி இந்த டிராவல் பண்ணுமோ மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, கார்ல போயிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பேன், ஐயோ ஏங்க நீங்க வேற அந்த இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கே, நான் உங்களுக்கு கேக்குறேன் இன்னைக்காவது போன் பேசினா கால் கேக்குதா சொல்லுங்க, இப்ப ஏன் காலு பிரச்சனை அப்படிங்களா, இல்ல உங்க சிக்னல் பிரச்சனை அப்படிங்களா, அப்படிலாம் கேட்டு கஸ்டமர் கேர்ல இது ரெக்கார்ட் ஆகுது மேடம், இது ரெக்கார்ட் ஆகுது பேசுறேன். It's because you look at me like that. It's in your eyes. Thank you so much for looking at me like that. உங்களோட மலையாளி ஃபேன் ஒருத்தங்க வந்துட்டு ஆதிரா நோஷன், டோவினோ கூட ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? ஓ டோவினோ இஸ் சச் எ நைஸ் பர்சன், டோவினோ வளரെ குவைட் ആണ്, அதிகம் സംസാരിക്കില്ല, ഫസ്റ്റ് ദിവസം ഒത്തിരി കൂടി സംസാരിച്ചിട്ടില്ല, പിന്നെ കുറച്ച് കുറച്ച് ഇങ്ങനെ 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 ഞാൻ തന്നെ എന്തെങ്കിലും ഒന്ന് പറഞ്ഞിട്ട് പിന്നെ തന്നെ ഇരിക്കാൻ ഒരു മൂഡ് ബസിന്റെ അകത്ത് പോയപ്പോ ദെൻ ഇറ്റ് വാസ് ഫൈൻ, പക്ഷെ അതിന്റെ മുമ്പൊക്കെ ഇത് ലൈക്ക് വെരി ക്വയറ്റ്. ആൻഡ് പിന്നെ എന്താ പറയണ്ടത്, പിന്നെ അടുത്ത ദിവസമൊക്കെ ഇറ്റ് വാസ് വെരി നൈസ്, ഇറങ്ങി എന്തൊക്കെ ചെയ്യുക, അവരെന്ത് ഫ്രീ ടൈമിൽ എന്ത് ചെയ്യുക, അതൊക്കെ ഹി ടോൾഡ് മീ ലോട്ട് ഓഫ് തിങ്സ് ആൻഡ് വി ലൈക്ക് ഡുവലി ഗോ യു നോ സെറ്റ്. നൈസ്. ഓക്കെ, നെവർ ഹാവ് ഐ എവർ ഗോൺ ഓൺ എ ക്രാഷ് ഡയറ്റ്? നോ 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 നോ, ഡയറ്റേ നമുക്ക് അത് സെറ്റ് ആവാതെ വിഷയം. என்ன செய்றீங்க நீங்க வந்துட்டு எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க உங்க பியூட்டிய? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க வீட்லயே கொஞ்சம் ஜெனெடிக்ஸே அப்படிதான், பெருசா பண்ண வேணாம், சோ காட்ஸ் கிஃப்ட் அது. இன்னொன்னு வந்துட்டு என்ன, ஹெல்தி ஃபுட்ங்க, அது ரொம்ப முக்கியம். நான் ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக்,
I don't eat a lot of sweets. I think it's ரொம்ப important in my career. Okay. Cool. Never have I ever looked at someone's phone without their permission. இல்லையா? உங்க friends ஐ prank பண்ண கூட நீங்க அவங்க அது மாதிரி எல்லாம் பண்ணது இல்லையா? ஒரு உரிமை கோரி எங்க கிளாஸ்ல இருந்த ஏதோ எல்லாம் உட்கார்ந்துருந்தவங்க நான் ஏற்கனவே ரொம்ப நெஞ்சோலி இல்ல கல்ச்சுரல்ஸ் நடக்க போது பயங்கர நெஞ்சோலி எனக்கு அது ஏன்னே தெரியல ஏன் பிஏ காணுன்னா அப்போ என் கிளாஸ் பசங்க எல்லாம் நாங்க ஒன்னா உட்காந்துருவோம். அப்ப ஏதோ ஒரு வாலண்டியர் பொண்ணு என்ன பண்ணுச்சு, பின்னாடி கிளாஸ்ல உட்கார்ந்த பொண்ணு வந்து ஏ ஏந்திரிடி அப்படின்னு சொல்லிடுச்சு. இது எனக்கு நானும் அப்புறம் நான் அப்படியே ஃபுல் வழியில உட்காந்துட்டு உள்ளே அந்த ரோ பின்னாடி ரோல இருக்க அதுக்கு முன்னாடி ரோல இருக்க பொண்ணு ஏ டிவி நம்ம இவ அந்த என் ஃப்ரெண்டு பேரு கூட நான் இறங்கி நடு அத என்ன சொல்றது உள்ள விட்டா வீட்டுக்குள்ள எப்ப சண்டை வரும்னே தெரியாது. அதுல எனக்கு என்னன்னா அங்க ரொம்ப கேவலமா அந்த பொண்ணு சொல்றாங்க ஏந்திரிடி அப்படி சொல்றாங்க. அப்படியே ஓ லாட்டிட்யூட் எனக்கு லாட்டிட்யூட் எனக்கு அந்த காதுல வர இப்படி கேட்டுச்சா அவ யார கூப்பிட்டாலே எனக்கு தெரியல அவ ஃப்ரெண்ட கூப்பிட்டாலா என்னன்னு. அப்படியே இந்த பொண்ணு கேவலமா ஒரு பொண்ணு கூப்பிடு அப்படின்னு நான் நினைச்சிட்டு ஏய் நம்ம கிளாஸ் நம்ம அப்படின்னு சொல்லி வந்து நான் பிஏ படிச்சிருந்தேன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஆனா தமிழ்ல தான் சண்டை போட்டேன் நோ இங்கிலீஷ் பயங்கர இங்கிலீஷ்ல சண்டை எங்க லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்டே அப்புறம் வந்து மேம் எல்லாம் கூப்பிட்டு என்ன சமாதானப்படுத்தினாங்க. I stopped the conversation. உங்களோட பெஸ்ட் பர்த்டே மொமெண்ட் எது? All the wishes, Prishari. அதுதான் இப்ப பாருங்க குன்குன் யூ ஜஸ்ட் மேட் மை இன் த மினிட் யூ மேட் மை டே ஓகே திஸ் மினிட் இஸ் மேட் பை யூ குன்குன் சோ இந்த மாதிரி எவ்ரி மினிட் இஸ் மேட் பை ஒன் பர்சன் ஆர் தி அதர் பர்சன் சோ அதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மொமெண்ட். சூப்பர். நீங்க அதிகமா யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் மை ஃப்ரெண்ட்ஸ் வித் தம் என் தம்பி என் அக்கா பையன் இல்லை என் அக்கா இவங்களோட தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். இல்லைனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாராயணன் உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? உங்களுக்கு எத்தனை தெரியும் அது பேஸ் பண்ணி தான் நான் இப்ப வந்து நிஜமா தெரியும் கன்னடா போயிருந்த போது என் கூட ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க அவங்க வைஃப் எல்லாம்
சோ அப்ப அவங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா என்னன்னா டிடி அது கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே நம்ம அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுவோம் விட்டுதான் ஆமா பேச்சு பழக்கம் இல்லைன்னா ஆனா இந்த பிரெஞ்சு பேசும் போதே கூட நமக்கு வந்து ரொம்ப அப்படின்னு தானே அவங்க அங்க பேசுவாங்க எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க அத ஏன்னா நம்ம வந்து தமிழ்ல வந்து உரக்க சொல் அப்படின்னா பட் ஆனா அது என்னமோ எனக்கு வந்துடும் ஒரு மாதிரி அது ஒரு பிரெஞ்சோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் வந்துருச்சு. ஓகே சூப்பர். கவிதா அழகாசன் கேட்டிருக்காங்க ஒன் டே மௌன விரதம் இருக்கணும்னா இருப்பீங்களா? ஈஸியா இருப்பேன். சீரியஸ்லி பேசவே மாட்டேன். இன்ஃபேக்ட் என்னோட வீட்டுல என் ரூம்ல இருந்தேன்னா என்னோட பிகெஸ்ட் கம்ப்ளைண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப பேசுறது இல்லைங்கிறது தான். இப்போ நம்ம கேமரா முன்னாடி இருந்தனால இவ்வளவு பேசுவோம் இல்லைன்னா ரொம்பவே ரொம்ப கஷ்டம் என்ன பேச வைக்கிறது ஆக்சுவலி. Nice. Mahita Reddy. First time ever I have watched a live ivlo nerama, but that's because I love you, Didi. Ayyo, Mahita. Mahita. Thank you, Mahita. Thank you so much. I'm sure you're just happy after watching this live. No, just be happy. Or like, idho oru paakko sandoshama irukku. Ayyo, idiyada paakra appadi irukku. That's the main matter. Oh, yeah. Thank you so much for that. And Devi Karima Karima solranga, enakku vandu if I'm totally upset, I watch your show and it's amazing. That's the best compliment you can give me, Karima. Thank you so very much. You know, adukka naanga ellarume working hard. At the end of the day, nammala oruthanga vandu santoshapaduth mudiyona, adha I think biggest strength, adha the biggest gift, God's gift. So just, I want to make you happy. That's all is in my mind epome. And neenga happy ah irukkeenga solumbo, enakku indha mic comments varumbo enakku romba santhosham. Thank you, Karima. Nice. Malani Pushpakaran vandu unga kitta first crush yaar appadi first crush apri pesa adha solrena it's very hard for me to you know fall in crush or you know in love and all that difficult but I really like and the transporter hero karla Jason Statham excuse me unga first crush na neenga edho school time la tuition la yerala epovume avanga personally sutit irundanal I don't think enakku vandha na abdi and the feeling boyish ave na valandutan nanikira adanal apdi enak illa enakku vandha Jason Statham da uyi I really love him. Abhi na yaar, I don't like love somebody like that, but avar mela or thani ishtam da. Okay. Kala Prabhu Kala, what is your age? Kekranga. I'm 33 years old today. See, yaar yaar keda solvaangla, but no. Yeah. I'm 33 years old. Don't matter. Neengal migavum rasitha Tamil kavidai ondru solla mudiyuma? Ayyo. Tamil kavidaiya. கவிதை அப்படின்னு சொல்ல முடியாது பட் ரீசெண்டாக மதன் கார்த்திகர் எழுதின இந்த உலகிறப்ப எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு எப்பவுமே அந்த அழகான தமிழ் வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் தூரத்து காதல் என் கோப்பை தேநீரில் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் ஐ ஜஸ்ட் லவ் தட். ப்ளீஸ் நீங்க கேட்கலன்னா கேளுங்க, உங்களுக்கும் அந்த லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். டேட்டிங் டேட்டிங்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு இவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு இது ஒரு டேர்ம் வந்து கண்டுபிடிச்சு தமிழ்ல அதுக்கு இவ்வளவு அழகா ஒண்ணு ஐ திங்க் அது ரொம்ப எல்லாமே அந்த பாட்டுல வர எல்லா லைன்ஸுமே அழகு. மருதராஜன் ரொம்ப சீக்கிரமா இஸ் இட் யுவர் பர்த்டே டுடே அப்படினு கேட்டிருக்காரு. மருதா 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 மருதா. ஓகே சிவானா கூட ஆக்ட் பண்ற ஐடியா இருக்கா அப்படினு சாஃபி கேக்குறாங்க. ஹாய் சாஃபி, இது வந்து நீங்க சிவா சார் கிட்ட தான் கேட்கணும். அவர் பேக் கொடுத்தா நம்ம நடிக்க முடியும். பட் யா நாங்க வந்து வென் வி டிட் ஷோஸ் எல்லாம் நாங்க நிறைய ஸ்கிட் மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணி நான் தீபக் சிவா எல்லாமே ஒன்னாவே இருக்கும்போது ரொம்ப காது கொடுத்து கேட்பேன். கேட்காம நான் இருக்க மாட்டேன். என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது ஓகே ப்ராபபிளி இதனால அதனால அப்படின்னு நானே ஒரு அனலைஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எல்லாம் நான் ரொம்ப விஜய் டிவி அமித் ஆர் பிரஜன் கோத்து விடுறீங்க.
I know both of them and I know both their wives very well. But I really like both of them. அவங்க ரெண்டு பேருமே பிரஜன் எனக்கு இன்னும் ரொம்ப வருஷமா தெரியும் அமித் விட. அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் வெரி நைஸ். நான் எப்படி இதில் சூஸ் பண்ணுவேன்? மட்டுமே மட்டுமே மாட்டிக்கு மட்டுமே. ஓகே, யுவர் ட்ரீம்ஸ் அபார்ட் ஃப்ரம் ஆங்கரிங், ஆங்கரிங் தவிர என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்து விரும்புகிறீங்க? I don't have any dream. அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப ட்ரீம் எல்லாம் பண்ண மாட்டேன். இதுதான் என்னோட கோல். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க நல்லது பண்ணி உபதிரவம் பண்ணாம இருக்கிறதே பெரிய நல்லதுதான். அந்த மாதிரி உபதிரவம் பண்ணாம அடுத்தவங்களே சந்தோஷமா வச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அதுதான் என்னோட டெய்லி டெய்லி லைஃப் கோல். அவ்வளோதானே தவிர ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக். ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், மலேசியாலேருந்து நிறைய பேர் வந்து ஹாய் சொல்றாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் தான் அடுத்ததா உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. யூஸ்வலி வந்து அந்த காஃபி வித் தீரியில வந்து ராபிட் ஃபயர் ரவுண்ட் அப்படின்னு ஒரு நடத்துவாங்க. அதனால குவிக் குவிக்கா வந்து சில க்வெஸ்சன்ஸ் நம்ம கேட்க போறோம். இது ஓவரா? ஆ, இது ஓவர். முதலும் தன் வாயால் கேட்கும். ஒன் பில்லர் ஆஃப் சப்போர்ட் இன் ஆல் தீஸ் இயர்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிற ஒன் பில்லர் ஆஃப் சப்போர்ட் யாராவது அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அபார்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி, உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஃபேமிலி. ஆமா. பட் அதர் தென் தட் ஐ திங்க் இட்ஸ் பிரதீப் மில்ரோய் பீட்டர், மை பாஸ், who I really, really have a lot of love and respect. And enak theriyum enna whatever it is avare kuda irpaaru. And whatever it is, I'm a loyalist. Naanga oru naalanju per irukkom, we are loyalist to him. Whatever it is, we are very loyal to him. And avara naanga romba protective ah vechukkom. Okay. Yay, nice. Message for people who gossip about you. Keep gossiping. I want to hear stories. I know, நம்மள வந்து ஒரு ஹீரோவா ஒரு சப்ஜெக்டா வச்சு ஒரு கதை எழுதுறாங்க அப்படினா கிரியேட்டிவிட்டி. நான் வந்து அது ஜாலியா தான் எடுத்தேன். டேய், என்ன பண்ணிருக்காங்க? ஓ வாவ், என்ன கற்பனை. அந்த மாதிரி தான் அதுவே ரொம்ப லாபிங் பண்ணுவாங்க. ரஜினி ஆர் கமல்? சூப்பர் ஸ்டார். ஓகே, தல ஆர் தளபதி? இது இன்னும் ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கும். I love Tala, but how do I say, but I'm sure na vandu idu rendu perume enna pulikum sonna adu romba vandu ama romba normal la irukum. Yeah, ellarum solla mari rendu perla yara oru step avrode dance ka enna talapadi vandu oru step adhigama pulikunga. Okay, please. Hottest Hollywood actress right now, ippo hottest ah? Always enoru favorite vandu ஆல்வேஸ் நானா வந்து கஷ்டம். இப்போ ஹாட்டஸ்ட் அப்படினா இப்போ ஹாட் யாரா? அதே ஹன்சிகா இஸ் வெரி ஹாட் நவ. ஓகே, வெரி ஹாட் லுக்கிங் அண்ட் பியூட்டிஃபுல் லுக்கிங். ஓகே, சூப்பர். இன் ஆர்டர் ஆஃப் ஹாட்னஸ், ஹவ் வுட் யூ லைன்? மாதவன், சித்தார்த், ஜிவி பிரகாஷ், சிம்பு, விஷால், ஆர்யா. First of all, please take Maddy sir out of it. He's my brother, so I can never do hottest. I'm not in the interview, so everybody comes to me, oh, Maddy is so hot. And then I'm like, okay, please, he's like my brother. I'm not all of this to me. I'm like, okay, so you can. Why are you so hot? I'm like, You know, so let's remove him. Siddharth, JV Prakash, Simbu, Vishal, Arya. The problem is, எல்லாரையுமே எனக்கு ரொம்ப தெரியும். நான் அவங்களை அப்படி ஹாட்டா அப்படி எதுவுமே சிம்பு ஐ நோ சோ வெல். இல்ல, ஆப்ஜெக்டிவ்லி லைக் அபார்ட் ஃப்ரம் பர்சனாலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தாண்டி அப்படி நான் அவங்களை அப்படி பார்த்ததே இல்லைங்க பட்சத்துல எப்படி நான் எப்படி அப்படி சொல்லுவேன் எனக்கு அங்கே. சரி, ஓகே, ஒன் ஃபீச்சர் யூ லைக் இன் ஈச் ஆஃப் தீஸ் பர்சன் பீப்பிள் அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, ஓகே. Maddy sir kitta pidicha feature, you think that this is what is making him very attractive? Very 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 good teacher. Okay, avar edha thonu solli kuttaarna nalla pasavara thaani pole padiyu. Okay, I love that about him. Okay, Siddharth, actually I'm not very close to him, enakku romba theriyadhu. But what do you think is that feature that makes him kick? I think he has a good smile. Smile. Okay, GV vandittu
ரொம்ப அப்படியே இன்சைட்ஃபுல்லா பேசுவாரு. அது அப்படி இப்படி இது எப்படி இது வந்து இப்படி அப்படி அண்ட் அவரோட வேலையை அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாரு. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஜீவி கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்க மாட்டாரு. சீரியஸா அதை எடுத்து ஃபாலோ பண்ணி அது எதுவோ ஒன்று அவர் பண்ற அந்த வேலையை வந்து அவர் சீரியஸா எடுத்துக்கிறாரு. ஸோ ஐ ரியலி லைக் அண்ட் ஐ சா நாச்சியா நாச்சியார் இஸ் டூ குட் ஜீவி. யூ டன் சோ 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 வெல். ஐ அம் சோ ப்ராட் ஆஃப் யூ. ஜோ மேம் வந்து கலக்கினாங்க அது அப்படியே பாசிட்டிவாவும் ஒரு நோட்ல முடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ரியலி லைக் இட். நைஸ். சிம்பு சிம்பு ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க இஸ் வெரி வெரி ப்ரொடெக்டிவ். அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். பட் ஃபியூச்சர்னா லைக் லுக்ஸ் வைஸ்? ஓ லுக்ஸ் வைஸ் கேட்குறீங்களா? சாரி சாரி சாரி. லுக்ஸ் வைஸ் வந்துட்டு எனக்கு அவரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. விஷால் விஷால் சார் எப்படி தெரியுமா? அவர் வந்து எப்பவுமே அவர்கிட்ட பேசும்போது என்னமோ நமக்கு ஒரு 5 வயசு தாங்கிற மாதிரி நடந்துக்கிறேன். அப்படியே போனால சாப்பிட்டேன் கார் இருக்காடா திரும்ப போவ போயிட்டு கேடா கண்ணா அப்படிலாம் கேட்பாரு. ப்ரொடெக்டிவா இருக்கிறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்யா I think Arya has the kindest of eyes. I really like his eyes. அவங்களுக்கு அழகா ஒரு கண்ணர் அதாவது நான் சினிமாவில் அப்படி சொல்லல. அப்புறம் அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஹார்ட் இருக்கு அது வந்து கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணில் ஒரு ஒரு தனி அட்ராக்ஷன். இப்போ உங்களை வந்து லீடா ஒரு படத்துல சூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த படம் கேரக்டர் வந்து சூஸ் பண்ணுவீங்க? அருவி, அறம், நாச்சியார், இறுதி சுற்று? All four I will do. Why will I do that? இல்ல அட் அ டைம் ஷூட் பண்ணணும் டேடி. நீங்க ஒன்னு வந்து எடுக்கணும் அப்படின்னா அருவி, அறம், நாச்சியார், ஒரு இறுதி சுற்று? அருவி. அருவி. ஓகே நைஸ். புக் யூ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் எல்லாரும் படிங்க இந்த புக்கை அப்படின்னா எந்த புக்கா இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் அம்புலி மாமா? அறிவு திறனை பாத்தீங்க அம்புலி மாமால தான் இங்கிலீஷ் டிங்கிள். I really like history books. So history books எல்லாம் நான் கொஞ்சம் படிக்க விருப்பப்படுறேன். And recently மண்டபத்ரம் போறோம். Yes. Is my happy. So it is Didi's happy birthday அப்படிங்கறதுனால அங்க வந்து ஸ்பெஷலாக ஒரு கேக் எல்லாம் எடுத்து வந்திருக்கோம். அண்ட் திஸ் கேக் எடுத்து வரும்போதே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வந்திருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ரெட் வெல்வெட் கேக் ஜஸ்ட் ஃபார் யூ டிடி. இதுல நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து இந்த வருஷம் எவ்வளவு அம்சமா அமைய போகுது அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது கேக் எல்லாம் சாப்பிட மாட்டேனே. சாப்பிட மாட்டீங்களா? பட் அழகா இருக்கு இந்த கேக் வெட்டவே. இட்ஸ் எ லவ்லி கேக். இட்ஸ் எ ரெட் வெல்வெட் கேக். சோ கோ அஹெட். எஸ் எது பண்ணாலும் இதுதான் சாப்பாடு சம்பந்தப்பட்டே போக கூடாது. ஸோ லைவ்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து டிடிக்கு வந்து இப்போ ஹாப்பி பர்த்டே பாட போறோம். இங்க இருக்கிற உங்களோட ஃபேன்ஸ் எங்க ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் வந்து சேர்ந்து பாடுவாங்க. லெட்ஸ் கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ்ல இருக்கிற எல்லாருக்கும் உங்களோட டைம் ப்ரெஷியஸ் ஆன. ஏன்னா ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிகெஸ்ட் கிஃப்டே வந்து டைம் தான். ஏன்னா அது மட்டும் உங்களால் திருந்து சம்பாதிக்கவே முடியாது. நீங்க எனக்காக கொடுத்த இந்த 1 hour ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ஈச் ஒன் ஆஃப் யூ ஹூஸ் வாட்சிங் திஸ் ரைட் நவ thank you so much. Yay, thank you. We're going to go thank you to the Chennai love team. Thank you very much. Yay, thank you boys. Thank you. So happy I got to meet you on your birthdays. Let's go. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Didi. Happy birthday to you. இன்னைக்கு பின்னாடில இருந்து என்னோட ஆபீஸ்ல எல்லாரும் சொல்றாங்க பக்கி மாதிரி சாப்பிட்டுருக்கேன் இங்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி
ஃபேஸ்புக் லைவ்ல இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணி உங்களோட டைம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ டிடி, பர்த்டே அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து ட்விட்டர்ல இன்ஸ்டால மட்டும் வந்து கனெக்ட் ஆகாம ஃபேஸ்புக்லயும் வந்து லைவா ஒரு 1 hour எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு தேங்க்யூ சோ மச். ஐஷா, தேங்க்யூ ரஞ்சினி, தேங்க்யூ சோ மச் for this 1 hour and your prep ku romba nandri. Thank you for the questions and thanks for all the wonderful things you've asked me and thanks for the cake and love. Thank you very much.